ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லிங்ஷாட் ஹண்டிங் சேனல். நம்ம இன்றைக்கி ரவுண்ட் இந்த ரவுண்ட் ரப்பரில் எப்படி எய்ம் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். இது ரொம்பனா அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, வெரி சிம்பிள். சேம் அந்த ஃப்ளாட் பேண்ட் எய்ம் பண்ணுற மாதிரியே தான் இந்த ஸ்லிங்ஷாட்டை ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எய்ம் பண்ணுறது, ஆங்கர் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாமே. வாங்க இந்த ஸ்லிங்ஷாட்டில் நான் எப்படி எய்ம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோக்காக தான் சும்மா நார்மலாக ஒரு ஸ்லிங்ஷாட் இந்த மாதிரி ரெடி பண்ணேன். என்கிட்ட ஆல்ரெடி டேங்கும் ரப்பர் இருக்குது, 14x12. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்லிங்ஷாட்டை பில்ட் பண்ணியிருக்கிறது, ப்ளஸ் உங்களோட ஹோல்டிங்கு ஆங்கர் பாயிண்ட் போகிறது தான் சேஞ்ச் ஆகும், உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரப்பரோட கீழே இருக்குது, 90 டிகிரின்னு வச்சுக்கிங்களா. இப்போ நீங்கள் ஸ்லிங்ஷாட்டோட அந்த டேப்பரில் சென்டரில் ரப்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே என்னோடய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிச்சது தான் தெரியும். இப்போ 90 டிகிரியோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ரவுண்ட் ரப்பருக்கு எங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கிறது எல்லாமே 90 டிகிரி ஆங்கிள் தான். வெரி சிம்பிள். இது எய்ம் பண்ணுறது வந்து நீங்கள் நார்மலாக அந்த வுட் ஃப்ரேமில் நீங்கள் ரப்பர் அட்டாச் பண்ணாலும் இதே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் வரும். அதோட ஷேப் பொறுத்து சேஞ்ச் ஆகலாம், உங்களோட ஹோல்டிங் மட்டும் என்றைக்கும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஆங்கர் பாயிண்ட் வந்து உங்களோட வயல் லென்த்து பொறுத்து சேஞ்ச் ஆகும். 90 டிகிரியோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இது தான், நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேலேயும் வரலாம், கீழேயும் வரலாம், முன்னாடியும் வரலாம். அதை நீங்கள் தான் எய்ம் பண்ணி கண்டுபிடிக்கணும். எல்லா டைமும் ஒரே மாதிரி வச்சு அடிக்காதீங்க, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. நான் அதை கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சுட்டு ஒரு டைம் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணல. அதே 45 டிகிரிக்குனா கீழே அந்த ஃப்ரேமோட கீழே எஜ்ஜு. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ப்ரோ, ரவுண்ட் ரப்பருக்குனா நீங்கள் வந்து டேங்கோங் யூஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, டேங்கோங் ஃப்ரேம் நிறையா இருக்குது என்கிட்ட. இது டேங்கோங் ஃப்ரேம் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து 290-390 இந்த மாதிரி சீப் ரேட்லேயே கிடைக்குது. ரவுண்ட் ரப்பர்னா இது தான் மெயின். இதுனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரப்பர் வந்து கட்டுறதெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மாட்டுறது மட்டும்தான். இதுக்கான ரப்பர் வந்து நீங்கள் எலெக்ஸ்பிரஸில் வாங்கிக்கலாம், அது வெரி ரொம்ப ரேட் கம்மி தான், 250 வரும் 5 மீட்ரு. இதுதான் இதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த டேங்கோங் பொறுத்த வரைக்கும் இதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படின்னா, அந்த கீழே ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரப்பர் வரும், அதுக்கு மேலே இருக்கிற அந்த சின்ன பள்ளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது காடி மாதிரி நான் அதை போட்டு வச்சது தான், அதுதான் என்னோடய ரெஃபரன்ஸ் பாயிண்ட். எந்த டேங்கோங் எடுத்துக்கிட்டாலும் சரி, சேம் அதே மாதிரி தான் அந்த ரவுண்ட் ரப்பர் வந்து நீங்கள் நார்மல் வுட்டு ஸ்லிங்ஷாட்டாக இருக்கட்டும், இல்லை கடையில் வைக்கிற அந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், எதுலையாக இருந்தாலும் அதுக்கு மேலே தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வரும். இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஆங்கர் பாயிண்ட் வந்துட்டு உங்களோட சீக்கில் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட கீழே வரும், அந்த ரப்பரில் கீழே ஒட்டி வரும். அது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், நீங்கள் ட்ரை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிடும். டேங்கோங்கில் வெரி வெரி ஈஸி. அது இல்லாமல் இது வந்து எப்படியும் 250 கிராம்ஸ் வரும் வெயிட்டு. ஸோ வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரப்பர் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனாலும் உங்களால் ஈஸியாக இழுத்து ஹோல்ட் பண்ண முடியும். நான் அதை வந்து சிம்பிளாக அந்த ஸ்லிங்ஷாட் வந்து எய்ம் பண்ணுறதுக்காக கட்டினது தான். ஆக்சுவலாக நான் ஐ லைக் ஃப்ளாட் பேண்ட்ஸ். இதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இது தான். இது என்னோடய நியூ ஸ்லிங்ஷாட், நான் எதை ரெடி பண்ணால் இது வந்து எம்சியில் ரெடி பண்ணது ப்ரோ. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 60 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கேன் இதுக்கு எம்சியில். 100 கிராம்ஸ் வந்து 2 பாக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. இப்போ ஃப்ளாட் பேண்ட்ஸ்னால் 45 டிகிரிக்கு இதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து டெட் சென்டர்லேயே வரும். கரெக்டாக இது தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. தூரம் போக போக அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொஞ்சம் கீழே இருக்கும். அதே 90 டிகிரினா ரப்பரோட எஜ். ஃப்ளாட் பேண்டாக இருந்தாலும் சரி, ரவுண்ட் பேண்டாக இருந்தாலும் சரி, ரப்பரோட எஜ்ஜு தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வரும். நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது பொறுத்து அது லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகலாம், அவ்வளோதான். சரிங்களா. இப்போ நான் ரொம்ப சின்ன டார்கெட்டை அடிச்சு காமிக்கிறேன் ப்ரோ. அது அந்த 10mm ஹெக்ஸ் நெட்டை கீழே வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? தோ இங்கே பாருங்கள், இது தான் அந்த 10mm ஹெக்ஸ் நெட்டு. அந்த ரவுண்ட் ரப்பர் ஸ்லிங்ஷாட்லேயே இதை வந்து ஹிட் பண்ண போகிறேன், ரொம்ப ஈஸி. பாருங்கள், நான் காமிச்ச அதே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான், இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த மாதிரி அந்த ஹெக்ஸ்நெட்டில் எய்ம் பண்ணும்போது கரெக்டாக அடிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க.